அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு, இந்த கொரோனாவில் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து சாப்பிட வேண்டிய சாப்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து காலையிலே தூங்கி முடிச்சோன்னா ப்ரெஸ் பண்ணோன்னு மாதிரி என்ன பண்ணுங்கள், நல்லா உப்பு போட்டு வெந்நியை வச்சு வாயை கொப்பளிச்சிருங்க, அது ஜெம்ஸ் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால் கரெக்டாக ஒரு 250 ml வந்து பால் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். காலையில் ஒரு 250, சாயந்தரம் ஒரு 250 பால். அந்த பால் முடிஞ்ச வரைக்கும் தூய பசும்பாலாக இருக்கட்டும், எறும்பால் குடித்தாலும் ஃபேட் நிறைய இருக்கும், ஒன்றும் பிரச்சனை. ஆனால் நம்முடைய நாட்டு மாட்டு பாலாக இருக்கட்டும், அதாவது நீங்கள் பாக்கெட் பாலுக்கு போயிடறீங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நிறைய கேன்சர் வர்றதுக்கான மெயின் காரணமே பாக்கெட் பால் தான் அப்படிங்கிற நிறைய ஆய்வுகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் கூடுமான வரைக்கும் காலையில் 250 ml, சாயந்தரம் 250 ml வந்து பார்த்திங்கன்னா பசும்பாலே குடிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கபசுர குடிநீர் கண்டிப்பாக வந்து அது குடிச்சு ஆகணும். அதுதான் இன்றைக்கி எல்லாத்தையும் நம்மளால் எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டுருக்கு. இந்த கபசுர நீர் குடி கூட நீங்கள் என்னெல்லாம் சேர்க்கணும்னா, கொஞ்சமாக எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் போல் கல் உப்பு, மஞ்சள் கல் உப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மிளகு, ஜீரகம், அப்புறம் வெள்ளைப்பூடு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதில் முடிஞ்சால் ஒருவேளை வாய்ப்பு கிடைக்கிறவங்க துளசி இருக்குது பார்த்தீங்களா, துளசியோட இலை ஒரு 4 இலை, இந்த 4 இலையும் சேர்த்துக்கோங்க. இதுக்காக தான் பெருமாள் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் உங்களுக்கு, பெருமாள் கோயில் இந்த தீர்த்தம் தான் கொடுப்பாங்க. இதையெல்லாம் சேர்த்து நீங்கள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கபசுர குடிநீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ml குடித்தா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் உணவுக்கு போயிருங்க. காலையில் உணவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன உணவும் சாப்பிடலாம், அது நீங்கள் வந்து இட்லியாக இருக்கலாம், தோசையாக இருக்கலாம், இல்லை வந்து கேசரி வச்சு வடை, பொங்கல், பூரி, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகளை ரசித்து சாப்பிடுங்க. தேவைப்பட்ட நெய் தூக்கலாக போட்டு அந்த உணவை வந்து நீங்கள் ரசித்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் ஒரு 10 மணிக்கு ஒரு பாதாம் பால், நல்லா தூக்கலாம் மிளகு இதெல்லாம் போட்டு ஒரு பாதாம் பால் ஒன்று சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜூஸ் குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 11 மணிக்கு அதில் வைட்டமின் சி உள்ள லெமன் ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸ், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு உடலுக்கு நல்லது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதிய உணவு வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணாலும் சாப்பிட்லாம். சிக்கன் நான்வெஜ் சாப்பிட்றவங்க சிக்கன் சாப்பிட்னா சாப்பிட்லாம், மட்டன் சாப்பிட்னா சாப்பிட்லாம், இல்லை மீன் நல்லா ரசி சாப்பிட்றேன்னா மீன் சாப்பிட்லாம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா முட்டை, உணவில் கண்டிப்பாக முட்டை சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 முட்டையாவது சேர்த்துக்கணும்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து 3 முட்டை கண்டிப்பாக உணவில் இருக்கணும், அது முட்டையும் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக மிளகு தூக்கலாக போட்டு ஒரு மிளகு ரசம் வச்சு சாப்பிட்ருங்க. சார் நான் வந்து நான்வெஜ் இல்லை வெஜ் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா காய்கறி, நிறைய காய்கறி போட்டு காய்கறி சேர்த்து அந்த உணவில் வந்து கூட்டு வச்சு சாப்பிட்லாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நெய், நம்ம சொன்ன மாதிரி பசு நெய் வச்சு நீங்கள் ஒரிஜினல் நெய் வச்சு நெய் ஊற்றிக்கோங்க. அது கூட வந்து தயிர் சேர்த்துக்கோங்க, நல்லா தயிர் அதிகமாக சேர்க்க வேண்டாம், கம்மியாக சேர்த்துக்கோங்க தயிர். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல பச்சை கீரையை சேர்த்துக்கோங்க. இந்த கீரை வந்து கூடுமான வரைக்கும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க ரெண்டு பேருமே இந்த கீரையை சேர்த்துக்கோங்க. கீரை கண்டிப்பாக உடலுக்கு வந்து நிறைய விட்டமினை கொடுக்கக்கூடியது, அதை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் மதியம் வந்து நீங்கள் ஒரு 3 மணிக்கு டீ குடிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து நல்ல இஞ்சி தூக்கலாக போட்ட ஒரு டீயை குடிங்க. இஞ்சி டீன்னு சொல்லலாம். இந்த இஞ்சி டீக்கு உணவாக வந்து நீங்கள் சைடிஸ்டிக்கு வந்து வேறு எண்ணெய் பலகாரம் சாப்பிட்றதுக்கு பதிலாக சுண்டல் கடலை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பயிர் வகைகள், ஏதாவது ஒரு பயிர்கள், தட்டாம்பயிறு, பெரும்பயிறு, சிறும்பயிறு, அப்படி இல்லைனா பாசிப்பயிர், ஏதாவது ஒரு பயிரை வந்து நல்லா அவிச்சு எண்ணெய் கம்மியாக அதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ இரவு உணவுக்கு வரோம். இரவு உணவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்பாத்தி சேர்த்துக்கோங்க. இரவு உணவு என்ன சாப்பிட்டாலும் சப்பாத்தி கண்டிப்பாக ஒரு 2 சப்பாத்தி 3 சப்பாத்தியில் சேர்த்துக்கோங்க. இந்த சப்பாத்திக்கு வந்து கூட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள் சேர்த்து நம்ம குருமா வைக்கிற மாதிரி பச்சை காய்கறிகள் நிறைய போட்டு ஒரு குருமா சேர்த்து அதை உணவாக சாப்பிட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வகை பழங்கள், ஏதாவது ஒரு பழங்கள் நல்லா சாப்பிட்டுக்கோங்க. அதை விட முக்கியம் தண்ணி, ரொம்ப முக்கியம். எப்போவுமே குடிக்கிறதுக்கு தண்ணி சுடு தண்ணியை பயன்படுத்துங்க, நல்லா வெதுவெதுன்னு இருக்கக்கூடிய தண்ணியை குடிங்க. தண்ணி வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் கண்டிப்பாக குடிச்சே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஆய்வாளர்கள்லாம். அதனால் வந்து தண்ணி குடிக்கிறது வந்து எக்காரணம் கூட நீங்கள் நிப்பாட்டிடாதீங்க, 3 லிட்டர் தண்ணி குடிங்க. இப்படி உணவு பழக்கத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கொரோனாவை நீங்கள் குறைஞ்சபட்சம் 7 நாளிலே விரட்டி வளமான வாழ்வு வாழ முடியும். நன்றி.